வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா உப்பு பருப்பு, இது எப்படி செய்யலான்னு. இது கோயம்புத்தூர் சைடில் ரொம்ப ஃபேமஸானவங்க. இதுக்கு பருப்பு வந்து நான் ஊற வச்சுட்டேன். கொஞ்சம் அளவாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு துண் பெருங்காயம் போடுறேன். பூண்டு ஒரு நாலஞ்சு பல், அவ்வளோதான். இது இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிறோன்னா ஒரே விசில் விட்டு இறக்கிடலாம். ஒரு விசில் மட்டும் விட்டால் போதுங்க. பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துருச்சு. ஒரே விசில் விட்டு எடுக்கணும். ரொம்ப நைஸாகவும் பண்ணக்கூடாது. தனித்தனியாக தெரியுது இல்லைங்களா. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. நான் மண்சட்டி யூஸ் பண்ணுறேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. நான் நெய் சாப்பிட்றவங்களா இருந்தால் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கலாம். சீரகம், கருவேப்பிலை, பரமளவா, ஒரே ஒரு வரமிளகா போடுங்க போதும். மணத்துக்கு ரெண்டாக பிச்சு போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சது. தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், பச்சை மிளகாங்க. வரமிளகா நம்ம ஒன்றே ஒன்று தான் மனத்துக்கு போட்டோம். அதனால் நான் ரெண்டு பச்சை மிளகா எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போது பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகட்டுங்க. கொஞ்சம் கொதிக்கட்டும். அவ்வளோதாங்க, கொதிச்சிருச்சு பாருங்கள். இனி நம்ம இறக்கிக்கலாம். இது சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. நெய் சாப்பிட்றவங்க நெய் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல மணமாக இருக்கும். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.